Hi guys, welcome to tamiltubers. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கனா சோ அந்த அசாசின்ஸ் கிரீட் மெயினான ஈவென்ட் இன்னைக்கு ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அதுல பாத்தீனா ஏகப்பட்ட ஃப்ரீ ஈவென்ட்ஸ் கொடுக்கறாங்க. அதுல முக்கியமா பாத்தீனா அந்த அசாசின்ஸ் கிரீட் ஃபெமில பண்டில் நமக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. சோ இந்த ஈவென்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணி அதுல இருக்க ஃப்ரீ ரிவார்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சரி அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது டாப் அப் இவெண்ட் ஒரு வழியா விட்டுட்டாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆமப்பட்டையை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. சோ இப்போதான் வந்து ஒரு கத்தி ஸ்கின்னு அப்புறம் ஒரு எமோட் விட்டுருக்காங்க. சோ 200 டைமண்ட் அப்புறம் 500 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுல நீங்க டாப் அப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ ஃப்ரீ ஃபயர்ல ஃப்ரீயா டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு பெஸ்ட் வே நீங்க ஜஸ்ட் கூகுள் போய் skillclass.com போட்டா போதும். ஸோ இந்த வெப்சைட்ல ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. பால், புல், ட்ரம்மி, கேரம் அப்புறம் லூடோ, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே பிளே பண்ணலாம். அது மூலயமா நீங்க ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மணி வச்சு நீங்க டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி யூபிஐ மூலமா டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டி அமேசான் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கு, டைரக்டா உங்க மொபைல்க்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க ஜெயிச்சாலும் பணம் கிடைக்கும், அதே சமயம் நீங்க தோத்தாலும் மணி ஏர்ன் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்கில் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் ஸ்கில் கிளாஸ்ல 1.5 கோடி பேருக்கு மேல விளையாண்டுருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட் தான். அப்புறம் நீங்கள் ஸ்கில் கிளாஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இவங்க நடத்துகிற ஸ்பெஷல் டோர்னமெண்ட் மூலயமா மொபைல் ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரி ப்ரைஸஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கில் கிளாஸை ட்ரை பண்ணுங்கள். சரி அப்புறம் நார்மல் ஃப்ரீ ஃபயர் இப்போதைக்கு ப்ளே ஸ்டோர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே அவங்க மெயினாக தான் வச்சுட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் கூட பாருங்கள், கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, நார்மல் ஃப்ரீ ஃபயரில் தான் வந்து ஏதோ ப்ராப்ளம் போல. ஆனால் கேம்லாம் வந்து நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்கு, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இவன்ட்டு எல்லாமே மறுபடியும் திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூடி சீக்கிரம் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்துடும் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயினான ஈவெண்ட்டில் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி டெஸ்ட்னு ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துலாம் இப்போ. ஸோ மொக்க ஈவெண்ட் தான், ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவத்தாறு அப்புறம் ஒரு டைமண்ட் எல்லாம் வச்சுருத்துறாங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணவே போதும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மொக்க முக்க கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாமலே உங்களுக்கு ரிவார்ட் கிடச்சிரும். ஸோ இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னா இல்லை, ஸோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிவார்ட் கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கொஸ்டின் கொடுத்துட்டேன் ஆப்ஷன். ஸோ அது ரிவார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி டப்பு டப்புனு ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த ரிவார்டு கிளைம் பண்ணி போயிட்டே இருங்க. சரி அப்புறம் இதான் ஈவெண்ட் கலண்டர், முன்னாடியே வந்துருச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள் எல்லா ஈவெண்ட்டுமே மேக்ஸிமம் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிருது. கடைசி 2 ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அப்புறம் 9ஆம் தேதி வருது. அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கும் வழக்கம் போல் நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ணோம். ஸோ கலெக்ட் அசாசின் காயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் உல் விளாண்டிங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் டப் வந்து ஒரு காயின் கிடைக்கும், அதே நீங்கள் கிளாஸ் கூட விளாண்டிங்கன்னா 2 காயின் வந்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன் பேட்டில் ராயல் மேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்கும் போல். ஸோ அது மூலமாகவும் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு லிமிட்லாம் கிடையாது, எவ்வளோ மேட்ச் விளாட்றீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வழியில் டோக்கன் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கில் பார்ட் 1 கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்டு வந்து ஃபேல்கோ பெட்டுக்கான ஸ்கீம் தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கில் எடுத்துகிட்டே வரணும், எதில் வேணால் கில் பண்ணிக்கலாம் பேட்டில் ராயல் கிளாஸ் கொண்டு. ஸோ 50 கில் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபேல்கோ பெட்டுக்கான ஸ்கின் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ஒரு வர டைம் இருக்குது, இது வந்து ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் இதில் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பூயன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா P90க்கான ஸ்கின்னை நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பூய் எடுக்கணும். இது பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்புறம் சிங்கிள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்யூரசி கம்மி. ஸோ நல்ல பவர் தான் இது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு P90 இல்லாதவங்களாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி அப்புறம் மெயினாக இந்த ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா டார்கெட் லிஸ்ட். ஓகே இப்போ அது உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனாலே லாகின் ரிவார்டாக நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைரேகை வருது, அந்த இடத்துல வந்து சும்மா அழுத்தி பிடிங்க, அதில் 2 டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் அசாசின் கிரீட் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து லாகின் ரிவார்டு அப்புறம் டெய்லி ஸ்கவுட்னு கொடுத்துருக்காங்க. லாகின் ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டே ரிவார்டு, அது மெயின் டே ஒரு மட்டி ரிவார்டை கொடுக்குறாங்க. 2 இன்குபேட்டர் வச்சு வந்து தள்ளி விட்றாங்க. ஸோ மார்ச் 13 தான் மெயின் டே. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ பேக் பேக்கு, லூட் பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று தருவாங்க, ஆனால் இந்த வவுச்சர் தள்ளி விட்றாங்க. அப்புறம் டெய்லி ஸ்கவுட்டுங்கிறது டெய்லி மிஷன் தான், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் கிடைக்குது. இதில் மொத்தம் 5 டோக்கன் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான மிஷன் தான், ப்ளே 2 கேம்ஸ் அப்புறம் கில் 3 எனிமிஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி இதில் மிஷன் முடிச்சு நீங்கள் டெய்லியும் 5 டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 இதுலையுமே பார்த்தீங்கன்னா 7 எனிமிஸ் இருப்பாங்க. ஒரு எனிமையாக டிஃபீட் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிஃபின் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு, இப்போ அதுக்குள்ளே போயாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எனிமே நம்ம டிஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ரிவர்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அவத்தார் அப்புறம் வந்து அந்த லாபியில் போடுறது அப்புறம் 800 யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எனிமிக்கு ஒவ்வொரு எனிமிக்கும் வந்து ஒவ்வொரு மணி ரிவர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது செகண்ட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேனர் தான் மெயின் ரிவார்டு. சரி அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மியூசிக் தராங்க. ஸோ அந்த மியூசிக் வாங்கிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் நம்ம ஓட விட்டுக்கலாம். சரி அடுத்த எனிமிக்கு என்ன ரிவார்ட் தரான்னு பார்த்தீங்கன்னா அது மெயின் ரிவார்டு வந்து ஒரு பின்னு தராங்க. அப்புறம் இதுலேயும் வந்து ஒரு 500 யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. தென் அடுத்த எனிமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது போன அந்த கிராஃப்ட் லேண்ட் மோடு ரூம் கார்டு தராங்க. அப்புறம் கடைசி எனிமையை டிஃபீட் பண்ணால் தான் நீங்கள் உங்களால் வந்து அந்த ஃபீமேல் பண்டில் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஈவெண்ட்டோட கிராண்ட் ரிவார்டு. ஸோ அந்த அசாசின்ஸ் கிரீடோட அந்த ஃபீமேல் பண்டில்.
ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் பண்டில் கொடுக்காம மேல் பண்டில் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே, இதே தரது பரவாயில்ல. சரி அப்புறம் நீங்கள் எல்லா இனமே டிஃபீட் பண்ணி முடிச்சாலும் நீங்கள் தொடர்ந்து விளாண்டே இருக்கலாம். ஸோ ஒரு லூட் பாக்ஸ் மாதிரி விழுவும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் லெவச்சர், பெட் ஃபுட்டு, யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது மாற்றி மாற்றி கிடச்சிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த எனிமே எப்படி டிஃபீட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம எடுக்கிற அந்த டோக்கன் வச்சு தான். ஸோ அந்த டோக்கன் வச்சு ஃபைட் கொடுத்தா வந்து அது ஒரு ஒரு அடி அடிக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா சில டேமேஜ் விழுவும். ஸோ அந்த மாதிரி அடிச்சு அடிச்சு நம்ம அதை கொண்டு வரணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30% தான் சக்ஸஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சக்ஸஸ் ரேட்டை நம்ம 60% இன்க்ரீஸ் பண்ண ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே 2 கேம்ஸ் வித் ஃப்ரெண்ட் அப்படின்ருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் 2 கேம் விளாண்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30% ஏறி மொத்தம் 60% வந்துடும் சக்ஸஸ் ரேட்டு. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட 2 மேட்ச் விளாண்டாச்சு. இப்போ சக்ஸஸ் ரேட்டு பாருங்கள், 60% ஏறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க அந்த ஃபைட் பட்டனை கொடுங்க. ஸோ இது கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% சான்ஸ் இருக்குது. ஸோ 3 டோக்கனில் வந்து அதை நீங்கள் அந்த எனிமி டிஃபீட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் 3 டோக்கன் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ டிஃபீட் ஆகுதாங்கிறது பார்ப்போம். ஸோ பாருங்கள், வாஹா ஒரே அடியில் டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ வெறும் 3 டோக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டப்பு ஃபஸ்ட் எனிமி டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் எல்லா ரிவார்டுமே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த எனிமிக்கு போகலாம். ஸோ அடுத்த எனிமிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த எனிமி டிஃபீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான் சக்ஸஸ் ரேட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 5 CS ரேங்க் விளாண்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 40% சக்ஸஸ் ரேட் ஏறும். அப்போனா வந்து உங்களுக்கு 60% வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டோக்கன் யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா எனமியும் வந்து ஈஸியாக டிஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதில் கொடுத்துருக்க அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ரேட்டை ஏற்றுங்க. அப்புறம் வந்து நீங்கள் அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அந்த எனிமியை அடிச்சு அடிச்சு நீங்கள் டிஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான ஈவெண்ட் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டோக்கன் தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ஸ்டாப், அப்புறம் அந்த டெய்லி மிஷன்லாம் முடிச்சு அந்த டோக்கன் நிறைய எடுத்து இந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து சின்னதாக ஒரு வெப் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, இது அகாடமிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ், அப்புறம் ஸ்கேட் போர்ட் ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது வந்தக்கப்புறம் அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவுலேயே வந்து நம்மளுக்கு ஹோலி ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்ஸ் சர்வர், மெயின்டெனன்ஸ், ஸோ இதெல்லாமே வரப்போகுது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சோடனே நான் வீடியோ போடுறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த அசாசின்ஸ் க்ரீட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ். ஸோ எல்லாரும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து ஹோலி ஈவெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் கிளாஸில் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து லூடோ ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த வின் பண்ண மணியை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த மெயின்டென்ஸ்குள்ளே நார்மல் ஃப்ரீஃபயர் வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ண முடியல, அது ஐஎம்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.